हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவித்யாமினிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஹை ஃபைபர் ஹை புரோட்டீன் ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க சீக்கிரமாவும் செஞ்சிடலாம், சைட் டிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ரெண்டு பீர்க்கங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹார்டாக இருக்க போர்ஷன் மட்டும் நான் பீல் பண்ணி எடுத்துட்றேன், மற்றதெல்லாம் அப்படியே நான் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக காராமணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீர்க்கங்காய் தோல் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க. நான் வந்து குருமா அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு புளி எதுவும் போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்க்குறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காரமணி இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரையாக கிடைக்கும் இல்லையா, அதை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் காராமணி டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வதக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் விட்டோம்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.